நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய அண்ணன் அவனுக்கு என்ன ஆசைனா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும். அக்கா நல்லா படித்தான். எங்களுக்கு கல்வி மாவட்டத்தில் 2வது மார்க் வாங்கினான் என்னுடைய பிரதர். அதிகமான மார்க்கு. ஆனால் இன்ஜினியரிங் அட்மிஷன் பார்க்கும்போது அவன் பேரே பேரே இன்ஜினியரிங் அட்மிஷனே இல்லை. ஆனால் அப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ்னா மார்க் அடிப்படையில் கிடைக்காது. இன்டர்வியூ வைப்பாங்க, இன்டர்வியூ உங்களுக்கே தெரியும். இன்டர்வியூ வச்சா என்ன நடக்கும்? எங்கள் வீட்டில் பணம் கொடுக்கறதுக்கு இல்லை, சிபாரிசு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எனவே இந்த பிரதருக்கு மார்க் இருந்துமே இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கலங்க. பிரதர் படுத்துட்டான், ஒரு வாரம் ஒன்றுமே சாப்பிடலங்க. என்னை பெற்ற தாய் ரொம்ப தைரியமான ஒரு பெண்மணி. எங்கள் அம்மா அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணாவுக்கு அட்மிஷன் கிடைக்கல, ஒரு பிரைவேட் காலேஜில் சேர்க்கறது எங்களுக்கு வசதி இல்லை. இதை நினைச்சு எங்கள் அம்மா அழுது, எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. அதாவது படித்த பையன், நல்லா படிக்கிற பையன், இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்பட்டவனுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கறதுக்கு வசதி இல்லையே அப்படின்னால தான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐதும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் உங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்றாங்க. அப்படியாவது வாங்க, சும்மாலாச்சும் வாங்க, ஃபீஸ் கூட கம்மியாக போதும். ஆனால் மாணவர்களே, உங்களது இன்ஜினியரிங் கல்லூரி, நீங்கள் போன வருஷம் பிளஸ் டூ தேர்வில் 800,000 பேர் பாஸ் பண்ணாங்க. அதில் எத்தனை பேர் தான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 100,000 பேர், 100,000 பேர். மற்ற 700,000 பேரில் 100,000 பேர் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கலாம். சரி, மீதி 600,000 பேர் தமிழ்நாட்டில் சென்ற ஆண்டு மட்டும் 600,000 உங்களை மாதிரி இளைஞர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு நினைச்சிங்க? திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிங்களா? அவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க சார் நினைக்கிறீங்களா? அவங்கெல்லாம் திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்க்கலாம், விவசாய கூலி வேலைக்கு போயிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஆசை இல்லையா? இருக்காதா? இருக்கும். அப்போ ஏன் படிக்கல? காலேஜில் இடம் இல்லையா? இருக்கு. அப்போ ஏன் வரல? மாணவர்களே, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க பெற்றோருக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உள்ள வித்தியாசம் தான். உங்கள் அம்மா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நிலம் வித்தாலும் பரவாயில்லை, நகை இடமான வச்சாலும் பரவாயில்லை, எனது மகளை ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க வைக்க வேண்டும். என்னதான் போனாலும் பரவாயில்லை, எனது மகனை இன்ஜினியரிங்களை சேர்ந்து படிக்க வைக்க வேண்டும் என்கிற நேரத்தில் மாணவர்களே, உங்களுடைய கடமை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பர் ரெண்டு, உங்களுக்கு நாலு முக்கியமான ரகசியங்களை பற்றி சொல்லிட்டு நான் இன்ஸ்பைரிங் லாங்கோவை உங்கள் முன்னாடி அறிமுகம் படித்து வைக்கிறேன். நம்பர் ஒன்று சொல்லிட்டேன், கல்லூரி படிப்பு என்பது சாதாரணமானதில்லை, மிகப்பெரியது. ஜெர்மனி நாட்டில் கூட கல்லூரி படிப்பு மிகப்பெரியது. எனது சிஸ்டர் வந்து கனடாவில் இருக்கிற, அவருடைய பொண்ணு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறா. அவ சொல்றா, நீங்கள் கனடாவில் இன்ஜினியரிங் படிக்கிறதாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய படிப்பு, 4 ஆண்டு படித்து முடிஞ்சு வெளியே வந்த ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. 4 வருஷம் முடித்த பிறகு இன்ஜினியரிங் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தேர்வு நீங்கள் தேசிய அளவில் போய் எழுதணும். டெல்லியில் போய் நீங்கள் இன்ஜினியரிங் படித்த பிறகு போய் தேர்வு எழுதணும். அந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு அந்த அரசாங்கம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். அதுவும் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ளாது. அடுத்த 10 ஆண்டுகள் நீ ஒன்று இன்ஜினியர்னு சொல்லலாம், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? கனடா நாட்டில் இன்ஜினியருடைய சேரஸ் உங்களுக்கு புரியுதா? ஜெர்மனி நாடு உலகில் தொழில்துறையில் ரொம்ப முன்னணி நிற்கிற நாட்டிலையும் இன்ஜினியரிங் படிக்கிறது அவ்வளோ எளிதில் கிடையாது. எல்லாருக்கும் இன்ஜினியரிங் படிக்க முடியாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இன்ஜினியரிங் படிக்க முடியும். மாணவர்களே, நீங்கள் எல்லாருமே உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் பெரிய வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் கிடைக்காது அப்படின்னு எனக்கு பெரிய சந்தேகம். நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல காலேஜில் படிக்கிறாங்களே, மிகப்பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருக்குறாங்களே, மிகப்பெரிய லைப்ரரி இருக்க, லெபார்ட்ரி இருக்க, விளையாட்டு மைதானம் இருக்க, 5000 பேர் உட்கார மாதிரி பெரிய அரங்கம் இருக்கிற அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் சார் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட. யார்கிட்ட கேட்டேன்னா, அந்த மாணவன் யாருன்னா, சின்ன வயதில் அப்பாவும் அம்மாவும் விவசாயம் செய்கிறதுக்கு நிலம் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறான் ஒரு மாணவன். ஐயோ, உலகத்தில் யாருக்கெல்லாமோ நிலம் இருக்கே, எங்கள் அப்பாவுக்கு 5 சிறுதான் கூட கிடையாதா? அவன் பார்த்தான், என்னைக்காவது ஒரு நாள் எனது பெத்த மா அப்பாவும் என் அம்மாவும் அப்பாவுக்கும் இதே ஊரில் 100 ஏக்கர் நிலம் வாங்கிறது தான் எனது லட்சியம். அந்த பையன் ஸ்கூலில் படித்தான், இன்ஜினியரிங் படிக்கிறது வசதி இல்லை, பாலிடெக்னிக் படித்தான். பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதுக்கு மதுரைக்கு போறான். போற வழியில வயிற்று வலி வந்தவன மயக்கப்பட்டு விழுந்துட்டான். ஆஸ்பத்திரியில போய் செக் பண்றாங்க, ஏன்னா தியாகராஜ காலேஜில் அட்மிஷன் கிடைச்சிருக்கு, போய் சேர போறான். எல்லாரும் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்றாரு அப்பண்டிக்ஸ் இன்னும் 15 நிமிஷத்துல, இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஆபரேஷன் பண்ணல இறந்துருவேன் சார். நான் அட்மிஷனுக்கு வந்திருக்கிறேன், தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போங்க சார், அங்கே கையெழுத்து போடணும், சேரணும். ஐயோ, அதுக்குள்ள நீ இறந்து போயிடுவேன், செத்தாலும் பரவாயில்ல, முதல் ஆசை என்னைய இன்ஜினியரிங் காலேஜ் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போனாங்க இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு மயக்கம் போட்டு விழுந்தான்.
நேர போய் ராஜாஜி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி உயிர் கொடுத்தாங்க அந்த மாணவன் தாகராஜ் காலேஜ் படிச்சுட்டு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில எம்டெக் படிச்சுட்டு கனடா நாட்டில் பிஹெச்டி படிச்சுட்டு இந்தியா விட்டு போன வந்தாங்க வரவேல் அமெரிக்க நாட்டில் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில உயர்ந்த பதவியில போய் பத்து ஆண்டுகள் உழைத்து பல கோடி ரூபாய்கள் சம்பாதித்து சொந்த ஊர்ல வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 100 ஏக்கர் நிலம் சென்னையில ஹோட்டல் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொந்த தங்குறதுக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்த பிறகுதான் திருமணம் செய்வதற்கு அந்த மாணவன் ஆசைப்பட்டான் இதே பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு ஆசிரியனுடைய மகள் ஒரு டாக்டர் திருமணம் பண்ணிட்டு திருமணம் செஞ்சிருக்கு அவருக்கு செலவு பண்ண பணமே மொத்தம் 5000 ரூபா தான் பழனி பக்கத்துல போய் திருமணம் பண்ணி மொத்தம் 3 பேர் நான் அதுல இல்ல அவர் எனக்கு நண்பர் தான் 10 லட்சம் ரூபாய் அனாதைகள் இல்லத்துக்கு கொடுத்துட்டு அமெரிக்கா போயிட்டார் அமெரிக்கா போகும்போது போன வருஷம் நான் போகும்போது அவருக்கு வீட்டுல தான் தங்கியிருக்கேன் ஏதாவது மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது உதவி வேணுமா டாக்டர் படிக்கணுமா இன்ஜினியரிங் படிக்கணுமா கஷ்டப்படுறாங்களா ஐஏஎஸ் படிக்க விரும்புறாங்களா உடனே சொல்லுவேன் டாக்டர் சிங்காரவேலு தேர் இஸ் எ ஸ்டூடண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு யுவர் ஹெல்ப் வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் ஹர் நான் மெசேஜ் கொடுத்தா போதுங்க 3 நாள் கழிச்சு அந்த செக் அங்க போயிடும் காலேஜுக்கு அவர்கிட்ட கேட்டேன் நமது மாணவர்கள் நல்ல காலேஜ்ல படிக்கிறாங்க காலேஜ் நடத்துறவங்க ரொம்ப நல்ல எண்ணத்தோட காலேஜ் நடத்துறாங்க அப்பா அம்மா நிலத்தை வித்து வீடை வித்து நகையை வித்து எங்க அம்மா வித்த மாதிரி நகையை வித்து படிக்க வைக்கிறாங்களே நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் பெரிய வேலை கிடைக்கல அவர் சொன்னாரு சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கும் இந்த கல்லூரியில இந்த பல்கலைக்கழகத்துல இத்தனை 99 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன்னு சர்டிபிகேட் இருக்கும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்புறம் பட் தே ஆர் நாட் இன்ஜினியர் இவர்களெல்லாம் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் ஆனால் அவர்கள் இன்ஜினியர்கள் அல்ல அப்படின்னு சொன்னாரு எப்படின்னு இது எப்படிங்க எனக்கு புரியலையே அவங்க சொல்றாங்க கல்லூரியில படிக்கும் போது எம்ப்ளாயபிலிட்டி கல்லூரியில் படிக்கும் போது ஒரு மாணவன் ஒரு தொழில் செய்ய அருகதை உள்ளவனாக மாற வேண்டும் அதுக்காக தான் இன்னைக்கு இளங்க வந்திருக்கிறாரு உங்களை ஒரு தொழிற்சாலையில் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அருகதை உள்ள இளைஞனாக ஆற்றல் உள்ள இளைஞனாக ஒரு கம்பெனியே வந்து வாமா எங்க காலேஜுக்கு எங்க நிறுவனத்துக்கு வா எங்க கம்பெனிக்கு வா வா உனக்கு 1 லட்சம் ரூபா கூட கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்னும் தேடி வரணும் நான் வரமாட்டேன் எனக்கு 10 லட்சம் கொடுக்குறியா அப்பதான் அப்பதான் வருவேன் அப்படின்னு நீ சொல்லணும் அதுதான் எம்ப்ளாயபிலிட்டி அதுதான் இண்டஸ்ட்ரி ரெடி மாணவர்களே அடுத்த 4 ஆண்டுகள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்தா இல்லது 1 ஆண்டு ஃபைனல் ஸ்டூடெண்டா இருந்தா உங்களை வேலை தெரிந்தவனாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சுருக்கமா சொல்றேன் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கதை சொல்லுவாங்க என்ன தெரியுமா அலாவுதீனும் அற்புத விளக்கு ஒரு விளக்கு இருக்கு அதை உரசனா போதும் அதுல இருந்து ஒரு பூதம் வரும் ஜென்னி உனக்கு என்ன வேண்டும் எனக்கு வந்து இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனில சம்பளம் 50,000 ரூபாய் வேணும் யுவர் விஷ் இஸ் மை கமேண்ட் அது என்ன இளங்கோ தட்ஸ் கரெக்ட் யுவர் விஷ் இஸ் மை கமேண்ட் நீ என்ன ஆசைப்படுறியோ அதை செஞ்சு முடிக்கிறது தான் எனது கடமை உனக்கு கிடைக்கும் உண்மையில சொல்றேன் எனது இறுதியான செய்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ரகசியம் முதல்ல சொன்னேன் இந்த படிப்பு மிகப்பெரிய படிப்பு இரண்டாவது உங்களிடத்திலே அலாவுதீன் அற்புத விளக்கு நிச்சயமா இருக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் நான் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு தமிழ் மீடியத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன் நம்ம என்னென்ன கேட்கிறோமோ இந்த உலகம் நமக்கு அதை கொடுத்துரும் This is my message, my secret, my dear students, whatever you want in life, you will get it. உனக்கு உலகத்தில் என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் எப்படி சார் கிடைக்கும் உன்னிடத்திலே அந்த அலாவுதீனுடைய விளக்கு இருக்கு எங்க சார் இருக்கு எங்கிட்ட இல்லையே நீ தான் அந்த விளக்கு உனது உடம்பு தான் அந்த விளக்கு அதுல உரசணும் நீ நான் உடம்பு வச்சு என்ன சார் பண்றது உனது உடம்புல எங்க உரசணும் அங்க உரசணும் நீ இங்க உரசணும் முதல்ல ஹியூமன் கம்ப்யூட்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன் நம்ம ஆசைப்பட்டத இந்த சமுதாயம் நிறைவேற்றி வச்சிருக்கோம் யாரெல்லாம் நிறைவேற்றுவாங்க உங்க அம்மா நிறைவேற்றுவாங்க உங்க அப்பா நிறைவேற்றுவாரு உங்க ஆசிரியர்கள் நிறைவேற்றுவாங்க இந்த கல்லூரி நிறைவேற்றும் இந்த பள்ளிக்கூடம் இந்த இந்த லைப்ரரி நிறைவேற்றும் புத்தகங்கள் நிறைவேற்றும் விளையாட்டு மைதானம் நிறைவேற்றும் ஆனா இந்த அலாவுதீன் அற்புத விளக்கை தயார் பண்ண வேண்டியது நீதான் நீங்க இந்த 4 ஆண்டுகளில ஒரு நல்ல அற்புத விளக்கை தயார் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் உங்களது கடமையாக இருக்க வேண்டும் மாணவர்களை இறுதியாக சொல்றேன் அவர் சொன்னார் உங்களுடைய எல்லா திறமைகளும் இருக்கு உங்களோட எல்லா திறமைகளும் இருக்கு அது நாங்க தெரிஞ்சா போறாது அது உங்களுக்கு தெரியணும்
ஆங்கில பேசக்கூடிய திறமை இருக்கு, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கத்துக்கூடிய திறமை இருக்கு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய திறமை எனக்கு இருக்கு, உலகம் முழுவதும் போறக்கூடிய திறமை இருக்குன்னு நீ முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஒரு பெண்மணி அமெரிக்கால இருந்து வந்தாங்க, அவங்க அப்பா டாக்டர். அந்த அம்மா நைட்ல படுத்துங்கும் போது கதை தட்டுறாங்க, மேடம் வாங்க எங்க ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்திருக்கு, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரத்துல, நீங்க வந்து பிரசவம் பாருங்க. ஐயோ நான் டாக்டர் படிக்கல, எங்க அப்பா தான் டாக்டர். ஐயோ ஆண்கள் எல்லாம் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க கூடாது எங்க ஊர்ல. இல்ல நீங்களே பாத்துருங்கன்னு சொல்றாங்க, நான் பார்க்க தெரியாது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். அடுத்தது ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு வருது, நைட்ல 3 பேர் அந்த மாதிரி கூப்பிட்டாங்க, அந்த பொண்ணு போகவே இல்லை. காலையில 5 மணிக்கு ஒரு டெட் பாடி போகுது, வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க இல்லையா, பிரசவத்துக்கு கூப்பிட்டாங்க இல்லையா, அந்த பெண்மணிக்கு டெட் பாடி போகுது. 12 மணிக்கு இன்னொரு டெட் பாடி, சாயங்காலம் 4 மணிக்கு 4 முன்னு டெட் பாடி, 3 பெண்கள் டெட் பாடி போயிட்டு இருக்கு வீட்டுக்கு முன்னாடி. ஏன்னா பிரசவம் பார்க்க தெரியவில்லை, அதற்கான டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை. அந்த பெண்ணு முடிவு பண்ணிட்டான், என்னுடைய விஷன் என்னன்னா தமிழ்நாட்டில் பிரசவம் பார்க்கக்கூடிய டாக்டர்கள் வேண்டும். ஓகே. ஸோ அந்த பொண்ணு அமெரிக்கா போறா, மெடிக்கல் படிக்கிறா, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வெள்ளூருக்கு வந்து ஒரே ஒரு ரூம், பிரசவ ரூம் வச்சு ஒரு ஆஸ்பத்திரி தொடங்குறாங்க. ஒரு ரூம், 2 ரூம், 10 ரூம், 100 ரூம், 1000, 3000. இன்னைக்கு அதுதான் சிஎம்சி மெடிக்கல் காலேஜ், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், வெல்லோர். சோஃபியா ஐடா ஸ்கடர், அதுதான் அந்த பெண்ணுடைய பெயர். 2000 டாக்டர்கள் வேலை பார்க்குறாங்க. ஏசியாவிலேயே மிகப்பெரிய ஆஸ்பத்திரி அது. விஷயம்னா என்னன்னு புரிஞ்சு வச்சா,